ஹலோ, இப்போ நம்ம எபிலெப்சி அண்ட் இட்ஸ் காசஸ் பற்றி பார்க்க போகிறோம். எபிலெப்சினா வலிப்பு நோயின்னு சொல்கிறாங்க. இதுக்கு 6 மெயின் காஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் காஸ் வந்து ஹெரிடிட்ரி. ஒரு ஃபாதர் ஆர் மதர் ஆர் தாத்தா பாட்டி தங்கச்சி தம்பிங்களுக்கு இருந்ததுன்னா அது ஒன் ஆஃப் த மெயின் காஸாக இருக்குது. செகண்ட் காஸ் வந்து இன்ஜுரி. இன்ஜுரியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஹெட் இன்ஜுரி, இன்னொன்று பேர்த் இன்ஜுரி. ஹெட் இன்ஜுரி வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸில் யூஸ்வலாக பார்க்கலாம். பேர்த் இன்ஜுரி வந்து பேர்த்தில் லோ குளூக்கோஸ் ஆர் லோ ஆக்சிஜன் லெவல்ஸ் இருக்கும்போது பிரெயின் இன்ஜோர் ஆகும். அப்படி இது எபிலெப்சிக்கு போய் சேரும். தேர்ட் மெயின் காஸ் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ். இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் பார்க்கும்போது டியூபோக்லோசிஸ் பார்க்கலாம். செகண்ட் வந்து வேர்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்னு பார்க்கலாம். அடுத்தது ஃபோர்த் காஸ் ஃபார் எபிலெப்சின்னு பார்க்கும்போது பிரெயின் டியூமர்ஸ். இந்த கேன்சர் வந்து பிரெயினில் இருக்கும்போது அது எபிலெப்சிக்கு ஒரு காஸாக இருக்குது. ஃபிஃப்த் மெயின் காஸ் வந்து பிரெயின் ஸ்ட்ரோக் ஆர் பிரெயின் அட்டாக். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து பிரெயினில் கிளாட் ஆகும், அப்படி இல்லைனா ப்ளீட் ஆகும். இது வந்து எபிலெப்சிக்கு ஒரு காஸாக இருக்குது. லாஸ்ட் காஸ் வந்து டெவலப்மெண்டல் அப்னார்மாலிட்டிஸ். இது வந்து பேர்த்லேயே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு அவுட்கம் வந்து இன்ஃபென்சி அப்படின்றது ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த கிட்டில் வந்து வெளிப்படலாம். அப்படி இல்லைனா மேபி ஒரு ஃபியூ இயர்ஸ் தாண்டி, ஒரு 3 or 4 இயர்ஸ் தாண்டி வெளியே வரும். ஸோ இதுதான் மெயின் காசஸ் ஃபார் எபிலெப்சி. தேங்க்யூ.